அப்படி முடிவுக்கு வர்றதுனால என்ன சொன்னால், உங்கள் லிபரேஷன் வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்குது. லிபரேஷன் நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை, அது ஏற்கனவே இருக்குது. அந்த ஏற்கனவே இருக்கிற லிபரேஷன் வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்குது. அப்போ உன்னுடைய மனோ இயக்கம் வந்து, மனோ இயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நாம் அந்த இயக்கத்தை கொண்டு வர வேண்டாம், அது இருக்குது. இந்த இருக்கிற இயக்கத்துக்கு அன்டிஸ்டர்ப்டாக விட்டுறோம் அவ்வளோதான். அதுக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்காம அது அதுபோக்கில் இயங்குறது தான் வந்து லிபரேஷன். அதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டேட்டு. அது இப்போ இந்த ஒரு நிலை வந்து ஒரு ஞானிக்கு மட்டும்தான் தேவையா? நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு கணம்தோறும் இது தேவை. ஆனால் ஞானங்கிறது வந்து எங்கேயோ நம்ம ஞானத்தை அடைஞ்சு காட்டுக்குள்ளே போய் உட்கார்ற நிலை இல்லை. நம்ம வாழ்க்கையோட வாழ்க்கையாக கலந்துக்கிட்டு தான் ஞானம். இந்த நம்ம அடைகிற இந்த ஞானம் வந்து வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்துக்கும் தேவைப்படும். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அந்த ஞானத்தோட கலந்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வாழ்கிற முறையே ஞானம் தான். இதான் நிஸ்ருதத்தை ஒரு இதில் சொல்லியிருப்பார். ஞானம் அடைஞ்ச பிறகு தான் நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோம் பாரு. அப்போ எங்களுக்கெல்லாம் மலைப்பாக இருக்கும், என்னடா ஞானம் அடைஞ்ச பிறகு நமக்கு வருஷ கணக்கில் தேடிக்கிட்டே இருக்கோம்னு கிடைச்ச பாடலில் நம்ம என்னைக்கு ஞானம் கிடைக்கிறது, என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறது? ஏன்னா அவங்க வந்து உண்மையில் அவங்க அடைஞ்சு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நாம் வந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு இதை ஸ்டாண்ட் பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த இவர் ஜே கேட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ கேட்குறார், நீங்கள் ஓய்வு நேரங்களில் என்ன நூல்கள் படிப்பீங்க? வேதாந்தம் படிப்பீங்களா, சித்தாந்தம் படிப்பீங்களா, வேறு ஏதாவது ஃபிலாசாஃபிக்கலாக ஏதாவது நூல்கள் படிப்பீங்களா இன்னி கேட்குறார். ஏன்னா நாங்களும் அப்படி தான் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருந்தோம், அந்த சித்தாந்தம் வேதாந்தம் அந்த நூல் இந்த நூல்னுட்டு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்னு பார்த்தா, அவர் நான் ஓய்வு நேரங்களில் நான் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிப்பேங்கிறார் அவர். இப்போ எனக்கு ஒரே ஷாக்காக, என்னடா நாம் இந்த பாடு படுறோம், அவர் வந்து டிடெக்டிவ் நாவல்ஸ் படிப்பேங்கிறாரு. ஏன்னா உண்மையில் அங்கே செய்கிறதுக்கு எதுவுமே வேலை இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஃபிலாசபி படிக்கிறது, ஏதாவது ஒரு தத்துவங்களை படிக்கிறேன்னு சொன்னால், அந்த தத்துவத்தினுடைய பின்னணியில் நமக்கு நாமளே போராடுறதுக்கு தான் அதை படிக்கிறோம். இந்த தத்துவப்படி நான் என்னை வச்சுக்கணும், இந்த தத்துவப்படி நான் என்னை வச்சுக்கிடணும், இந்த தத்துவப்படி நான் இருக்கக்கூடாது, இந்த தத்துவப்படி நான் என்ன ஷேப் வடிவமைச்சுக்கிடணும். இந்த வடிவமைக்கிற போராட்டம் தான் போராட்டமே. நீங்கள் உங்களை இயற்கைக்கு விட்டுட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால் நம்மளை இயற்கைக்கு விடமாட்டேன்னு சொல்லி போரா பிடிவாதத்தில் தான் என்னென்னு சொன்னால், பல வருஷம் எத்தனை வருஷம், அதனால தான் அவர் இந்த சாமியார் 80 வருஷம் வரைக்கும் போராடி இருக்கிறாரு, நான் 40 வயசு வரைக்கும் போராடினேன். ஆனால் உண்மையிலே என்னென்னு சொல்லி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான். உங்களுக்கு வந்து உங்களை வடிவமைக்க வேண்டிய அவசியமே இல்லை, உங்களை இயற்கைக்கு விட்டுட்டா போதும். ஏன்னா நமக்கு நாமங்கிறது சொன்னால் நம்முடைய மனோ இயக்கம் தான். நம்முடைய மனோ இயக்கத்தை பொறுத்தளவில் அது இயற்கைக்கு விட்டுட்டா போதும், அது அதனளவில் வந்து இயற்கையாக செயல்பட்டால் போதும். அதே நேரத்தில் இருக்கா நம்மளை வந்து நம்ம இயற்கையாக விடுறேன்னு சொன்னால், நம்ம எத்தனை பொறுப்புகள் இருக்கோம், பதவிகளில் இருக்கிறோம், எத்தனை பணிகளில் இருக்கிறோம், அந்த பணிகளெல்லாம் என்ன பண்ணுறது, இயற்கையாக விட்டுறதுனா முடியுமா? அப்போ பணிகளை நம்ம செய்யணும். நம்மளை பொறுத்தவரை நமக்குன்னு சொல்லி ஒரு இயக்கம். இப்போ நாமளுமே ஞானம் அடைகிறதுங்கிறது, நான் செய்கிற வேலையை எப்படி சரியாக செய்கிறதுக்கு ஞானம் அடைகிறேன்னு சொல்லி யாரும் அடைகிறதில்ல. நான் எப்படி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஞானம் அடைகிறோம். அப்போ நம்மளை பொறுத்தளவில் இயற்கைக்கு விட்டுறோம். செய்ய வேண்டிய செயல்களை நீங்கள் அறிவு பயன்படுத்தி என்ன வேணாலும் செய்யலாம். நாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு அறிவு அங்கே தேவையே கிடையாது. அங்கே அறிவை க்ளோஸ் பண்ணிடணும். அதனால் அறிவை க்ளோஸ் பண்ணிடணும். நம்மளை பொறுத்தளவில் நமக்கு அறிவே தேவையில்லைங்கிற மாதிரி அறிவை க்ளோஸ் பண்ணிடணுங்கிற முடிவையும் அறிவு மூலமாக தான் நம்ம எடுக்கிறோம். அப்படி அறிவு மூலமாகவே அறிவுக்கு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் அறிவுக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லி அறிவை வச்சே ஒரு முடிவுக்கு வரோம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். எல்லா வேலைக்கும் அறிவு தேவை. ஆனால் நம்மளை நாமளே எப்படி வச்சுக்கிடணுங்கிறதுக்கு அறிவு தேவையில்லை, அது டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுக்கும். அங்கே இயற்கையாக நீங்கள் அறிவை கீழே போட்டதுக்காக மன இயக்கம்லாம் நிற்க போகிறதில்லை, அது அதுவாக இயங்கும். இப்போ நீங்கள் வேணால் இருந்து பாருங்கள், நான் எதையுமே சிந்திக்க மாட்டேன், எந்த உணர்ச்சியும் வராமல் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் இருந்து பாருங்கள், இருக்கவே முடியாது, அது அதுவாக இயங்கும். அதே மாதிரி உங்கள் மனோ இயக்கம் உங்களுடைய இயக்கத்தை பொறுத்த அளவில் அதை இயற்கையான இயக்கத்துக்கு விட்டுருங்க.
அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். அது தப்பு இருந்தாலும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். ஒரு தண்ணியில் எழுதுகிறோம், நம்ம உங்களுடைய பேரை நீங்கள் எழுதுறீங்க, விரலை வச்சு தண்ணியில் எழுதுறீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டுது, அழித்து சரி பண்ணணுமா? அது எழுத எழுத அதுவே அழிஞ்சிக்கிட்டு இருக்கும். தப்பாக எழுதினா ரெண்டாவது பேர் என்ன எழுதிடுங்க, அவ்வளோ. எதையுமே அழித்து சரி பண்ணுற வேலையே வேண்டியிருக்கும். அதேமாதிரி நம்ம மனசை பொறுத்தளவில் அது எவர் நியூ, அங்கே வந்து ஸ்ட்ராட்டிக்காக ஒன்றுமே கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அது ஒரு ஸ்ட்ராட்டிக்காக ஆக்குறதுக்கான முயற்சி பண்ணிடுறோம். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக தான் இருக்கணும், அமைதியாக தான் இருக்கணும், வருத்தமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாது, கோபமே வரக்கூடாது, ஒரு ஆனந்த அனுபவமாக இருக்கணும். இப்படி எதையோ ஒன்று வச்சு அதை பிடிச்சு வைக்கிறதுக்கு பார்க்கணும். அந்த இயற்கைக்கு விரோதமாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். இதுக்கு நாம் வந்து நிறைய சாஸ்திரங்களையும் அதுகளையும் இதுகளையும் உதவிக்கு கூப்பிடுறோம், பயிற்சி முயற்சிகளெல்லாம் உதவிக்கு கூப்பிடுறோம். இந்த போராட்டத்துக்கு முடிவு கட்டுறது எப்படின்னு சொன்னால், அங்கே ஒன்றுமே ஒரு வேலையுமே இல்லைன்னு முடிச்சுக்கிட்டோம் சொன்னால் அன்னைக்கு அந்த வினாடியே முடிஞ்சு போயிடும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் மனசை இயற்கைக்கு விட்டுறனாலும் நீங்கள் செயலை எடுத்துக்கிடுங்க, செயல் வேறு. இன்னைக்கு ஈவினிங் வந்து அகம்னா என்ன, புறம்னா என்ன, அகத்தை நம்ம எப்படி என்ன பண்ணணும், புகத்தில் என்ன பண்ணணும்ங்கிறது நம்ம இன்னொரு டாப்பிக்காக நம்ம இன்னைக்கு ஈவினிங் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி வந்து ஞானம்னா என்ன, அகத்தை பொறுத்த அளவில், மனோ இயக்கத்தை பொறுத்த அளவில், அது இயற்கை தான் கரெக்டாக வழியே, நம்ம எந்த வேலையுமே பண்ண தேவையில்ல, அது அதுபோக்கில் விட்டுட்டா போதும் ங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு முன்னால் நமக்கு எத்தனையோ சில அனுபவங்கள்லாம் இருக்குது, நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த இதுகள்லாம் அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருந்ததுனால தான் நம்ம இந்த முடிவுக்கும் வர முடியும். நம்ம ஒன்றுமே பண்ணி பார்க்காம எடுத்த இடத்துல அந்த முடிவுக்கு வர முடியுமான்னு வர முடியாது. அதனால் நம்ம அப்படியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஏதோ வந்தும் வராமலும் இருக்கிற மாதிரி இதை வந்து எதுவுமே வேண்டாம், அங்கே எந்த அனுபவமும் வேண்டாம்னு சொல்லி அகத்தை கம்ப்ளீட்டாக கீழே போட்டுட்டோன்னு சொன்னால் அது இயற்கைக்கு போயிடும். அது இயற்கையாக செயல்படுறது வந்து லிபரேஷன். நாம் ஒரு முடிவுக்கு வரோம், நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறத நம்ம ஞானம் சொல்லி சொல்கிறோம்.